ஸோ இது வரைக்கும் இடி வந்து ஏராளமான டாக்குமெண்ட்ஸ் அண்ட் எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. நடுவில் இந்த சுப்ரீம் கோர்ட் சொன்ன மாதிரி கைகள் கட்டப்பட்டதால் அவங்களால செயல்பட முடியவில்லை. ஆனால் செக்ரட்டரியேட்டில் வந்து ரைடு பண்ணதுனால அரசியல் மாண்பையை கெடுத்துட்டாங்க அப்படின்றாங்க. ஏன் இந்த அரசியல் மாண்பு கெட்டு விட்டது அப்படின்றது அன்னைக்கு வந்து சீஃப் செக்ரட்டரியோட ஆஃபீஸில் செக் பண்ணும்போது தெரியலையா? இடிக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, எங்கே ஒன்றா போயிட்டு அங்கே சர்ச் பண்ணலாங்க. இதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. சட்டவிரோதமாக ஏதாவது பண்ணாங்கன்னா சொல்லுங்கள், அப்போ கேட்கலாம். சட்டப்படி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரம், அவங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஒரு ட்வீட் போட்டவங்கெல்லாம் அவங்க என்ன ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களா? இல்லை கொடுக்க மாட்டேன்னு தான் சொல்ல முடியுமா? அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் வைக்கலையா? நோட்டீஸ் கொடுத்து விசாரணை கொடுக்குற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணல அப்படின்ட்டாங்க. ஏன் அவங்களுக்குலாம் அந்த ப்ரொசீஜர் கிடையாதா? நிஜமாகவே இந்த மாதிரி கைதெல்லாம் பண்ணால் அனுதாப அலை வரும் அப்படின்னு நினச்சா எதிர்கட்சிகள்லாம் சந்தோஷம் பண்ணோம். இந்த இன்னும் நாலு பேர் அரெஸ்ட் பண்ணிக்கோங்க, பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு இல்லையா? அப்புறம் ஏங்க வந்து இது பழிவாங்கும் நடவடிக்கை, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்றாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் 20 MLA 40 MLA போனாலுமே அதனால எந்த புரோஜனமும் இல்லை. பாஜகவுக்கும் புரோஜனம் இல்லை, செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் புரோஜனம் இல்லை. யாருக்கும் புரோஜனம் இல்லாத விஷயத்த அரசியல்வாதிகள் என்றைக்குமே செய்ய மாட்டாங்க. முதல்ல ஜெயலலிதா அவர்கள் பேரை அவர் இங்கே சொல்லியிருந்தாரா? முன்னாள் முதல்வர். அப்புறம் ஏன் நீங்கள் வந்து உடனே ஜெயலலிதான்னு எடுத்துக்கிறீங்க? விடுவிக்கப்படுவதற்கு முன்னாடி கன்விக்டும் ஆயிருக்காங்க, ரைட்டா? முதல்ல கன்விக்ஷன், அப்புறம் விடுவிக்கப்படுகிறார். ஆனால் இப்போ எனக்கு என்னவோ கூட்டணி தொடரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எப்படி சொல்றீங்க சார்? வெயிட் அண்ட் சி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேன் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசி நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நம் சிறப்பு விருந்தினர் ஜாம்பவான் டிவி அருண் அவர்கள், அவரோடு தான் உரையாட போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஸோ அரசியல் கிளம்பி ரொம்ப பரபரப்பாக இருக்குது. அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை கைது செஞ்சிட்டாங்க அமலாக்கத்துறை. ஸோ இதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா இது பழிவாங்கும் நடவடிக்கை அப்படிலாம் எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்கிறாங்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? யார் யாரை பழி வாங்குறாங்க? அதாவது பாஜக எல்லா எதிர்கட்சிகளையுமே பழி வாங்குது அப்படின்ட்டு. அப்படியா? இந்த கேஸு ஆரம்பித்தது யாருப்பா? 2015 ஆரம்பமாகுது. அப்போ அண்ணாமலை அரசியல்லையே கிடையாது. இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டிலே இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் பெங்களூரில் தான், கர்நாடகாவில் தான் இருந்தார். அப்போ வந்து பாருங்க, 15 அமைச்சரவை மாற்றம் நடந்திருக்கின்றது, ஆனாலும் இவரை மாற்றலை. ஜெயலலிதா அவர்கள் வந்து பதவி விட்டு போகும்போது இவரைத்தான் சிஎம் போஸ்ட் கன்சிடர் பண்ணுறதுக்கு லிஸ்ட்டில் அவர் பேர் இருந்தது. கரூர் மாவட்டத்தையே கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டிருக்கிறார் இவரும் அவர் தம்பியும். இந்த ஊழல் லஞ்சம் இதில் அப்படின்லாம் சொன்னது வந்து திமுக தான்ப்பா சொன்னாங்க. ஸோ அந்த பீரியடில் ஆரம்பித்த கேஸ் இது. அது நடுவில் வந்து கோர்ட்டில் அந்த இடி ப்ரொசீடிங்ஸுக்கு தடை கொடுத்துருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் தடையை விலக்கி விட்டார்கள். அப்போ இதுக்கும் பாஜகவுக்கு என்ன சம்பந்தம் இருக்குதுன்னு புரியலையே? பாலாஜி அவர்கள் திமுகவுக்கு வந்துட்டார்ல, அவர் திமுக வந்ததுக்கப்புறம் கேட்கும்போது திமுகவில் இருந்த செய்தி தொடர்பாளர்கள் அமைச்சர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஒருத்தர் தப்பு பண்ணால் தப்பே தான் பண்ணிக்கிட்டு இருக்கணுமா, அவர் திருந்தக்கூடாதா, திருந்தி தான் எங்கள் கட்சிக்கு வந்திருக்கிறாரு. வெரி குட். அப்போ நாளைக்கே வந்து நம்ம ஏதோ ஒரு தப்பை பண்ணிவிட்டு உடனே திருந்திட்டு அன்னாட பக்கம் போயிட்டோன்னா, அப்போ அந்த பண்ண தப்புக்கு இல்லை பண்ணதா சொல்லப்பட்ட தப்புக்கு திருந்தினார், அதற்காக வருந்தினாரா, இது ஒரு கேள்வி இருக்குது. அடுத்தது சட்டத்தின் முன்னாடி சார் அவர் திருந்திட்டார் சார் அப்படின்னு சொன்னால், அப்போ அதுக்கு முன்னாடி குற்றச்சாட்டு சொன்னீங்களே அதுக்கு என்ன பண்ணாருன்னு கேட்க தானே செய்வாங்க. இல்லைங்க நான் திருந்திட்டேங்க அப்படின்னா, ரைட்டுப்பா அவர் திருந்திட்டார்ப்பா போப்பா அப்படின்னு விட்டுருவாங்களா? இப்போது சமீபத்தில் ஒன்று பார்த்தேன், 91 ஒருத்தருக்கு வந்து தண்டனை கொடுத்துக்கிறாங்க, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸுக்கு. ஏங்க இவருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துக்கிறீங்களே, மனுஷனோட ஆயுளே 100 தானே, இவர் எங்கே இருக்க போகிறார், அதெல்லாம் கேட்கல. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸு. அந்த மாதிரி ரைட்டு திருந்தி வந்தார் அப்படின்னா, அப்போ நீங்கள் குற்றச்சாட்டு சொன்னீங்களே அதில் உண்மை இல்லையா? குற்றச்சாட்டு அதில் உண்மை இருந்ததுனால் அப்போ அதற்கான சட்டப்படி நடவடிக்கையை சந்திக்க வேண்டும். ஆனால் முதல்வர் அவர்களே கண்டனம் தெரிவிக்கிறாரு செந்தில் பாலாஜி அவர்களோட கைதுக்கு. மத்திய பாஜக அரசு வந்து தன்னிடம் அமலாக்கத்துறை இருக்குதுன்னு சொல்லி எதிர்கட்சிகளை வந்து துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு இருக்கு. ஏங்க இதே முதலமைச்சர் தாங்க அன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி அவ்வளோலாம் பேசினார். இதே செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து திமுக பற்றி அவ்வளோலாம் பேசினார் நமக்கு தெரியும். என்னுடைய கேள்வியை, அன்னைக்கு குற்றச்சாட்டு வைத்தீர்களே,
இல்லைங்க அந்த குற்றச்சாட்டு யாரோ சொன்னாங்க பட் அதில் உண்மை இல்லை அப்படின்னாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும்ல, வெறும் திருந்திட்டார்ன்றதெல்லாம் ஒரு ஆர்குமெண்ட் கிடையாதுங்க. அன்னைக்கு ஆரம்பித்த கேஸ் தான் இப்போ வந்திருக்குது, இதுக்கும் பாஜகவுக்கும் சம்மந்தமே கிடையாது. கோர்ட்டு வந்து கோர்ட்டில் க்ளீனாக என்ன சொன்னாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் இடி ப்ரொசீடிங்ஸ் ஆரம்பிக்கலாம், எந்த இடத்தில் இடியின் கைகள் கட்டப்பட்டதோ அந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, இதில் பாஜக எங்கே வந்தது? ஆனால் தேசிய அளவில் இருக்கிற மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால், ஒய்எஸ்ஆர் எல்லாருமே வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இது பாஜகவோட பழிவாங்கும் நடவடிக்கை, எதிர்கட்சிகளை வந்து நிலைகுலைய வைக்கணும்னு சொல்லி பழிவாங்கும் நடவடிக்கையில் தான் ஈடுபடுறாங்க. இதை நான் உண்மையாக கண்டிக்கிறேன்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. நீங்கள் அந்த கண்டனம் தெரிவிக்கிறவங்க லிஸ்டெல்லாம் எடுத்து பாருங்கள். ஒன்று, அவர்கள் நேரடியாகவோ இல்லை அவர்கள் மூத்த கட்சி நிர்வாகிகளோ இந்த இடி கேஸில் எங்கேயாவது மாட்டியிருப்பாங்க. மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள், பாருங்கள் இடியை வச்சு இது மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேயும் கிட்டத்தட்ட 30,000 பேரின் வேலையை நீதிமன்றம் பறித்துள்ளது. சமீபத்தில் காசு வாங்கினு வேலை கொடுத்தாங்க அப்படின்னு. இப்போ அவங்க நிலைமை என்ன ஆச்சு? இதெல்லாம் விடுங்க, ஒரு முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் பகிங்கரமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, கட் மணி வாங்கினதெல்லாம் திருப்பி கொடுத்துருங்கோ அப்படின்னு. அதாவது கட்சிக்காரங்க என்ன பண்ணுவாங்களா, அரசு உதவி திட்டங்கள் நலத்திட்டங்கள் இதெல்லாம் இருக்குது இல்லை, அதில் வந்து 10% 20% அப்படின்னு அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கமிஷன் வாங்கிப்பாங்களாம். இதுக்கு அங்கே பேர் கட் பண்ணி அப்படின்னு வச்சுக்கிறாங்க. திடீர்னு இவங்க பாட்டுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி கட் பண்ணியெல்லாம் திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல, உடனே ஜனங்கள்லாம் இதை நம்பின்னு நிர்வாகி விட்டு போயிட்டு ஏன் பணத்தை திருப்பி கொடு திருப்பி கொடுன்னு டார்ச்சர் பண்ண, அவங்கெல்லாம் ஊட்ட உப்பு ஊட்டி விட்டு ஊற விட்டு ஓடி போக, ஏங்க லஞ்சம் ஊழலை இவ்வளோ ஓப்பனாக ஒத்துனுக்கிறாங்க, இவங்க கண்டனம் தெரிவிக்கிறாங்க அப்படின்னா ஜெகதீசன் உங்களுக்கே சிரிப்பு வரலையா? இதெல்லாம் தேசிய அளவில் மிகப்பெரிய செய்தியாக இதை தான் சார் போயிட்டுருக்கு. ஆமாங்க, அங்கே பார்த்தோ சாட்டர்ஜியும் அவர் அரெஸ்ட் பண்ணும்போது இப்படி தான் பண்ணாங்க, இன்னும் ஜெயிலில் தான் இருக்கார். சத்யேந்திர ஜெயின் அவர் அரெஸ்ட் பண்ணும்போதும் தேசிய அளவில் கொண்டு போனாங்க, 10 மாதம் ஆகிப்போச்சுன்னு நினைக்கிறேன், அவரும் உள்ளே தான் இருக்கார். பியூட்டிஃபுல் எஜுகேஷன் மினிஸ்டர் அப்படின்னு அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவாலால் வர்ணிக்கப்பட்ட இவர் மனிஷ் சிசோடியா, அந்த கான்ஸ்பிரசிக்கே இவர் தான் சீஃப்னு சொல்லிட்டாங்க, இன்னும் பெயில் கிடைக்காமல் உள்ளேயே உக்காந்து நிற்கிறார் அவர். அவர் வேறு சொல்லிட்டாரு, நீ என்ன தான் பண்ணாலும் அரவிந்த் கெஜ்ரிவாலை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வேறு அவர் சொல்லிட்டு போகிறார் அவர். இதுலேருந்தே புரிஞ்சுக்க வேணாமா நம்ம? சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் மட்டும் தான் கைது செஞ்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடி ரைடு, ஐடி ரைடு தமிழ்நாட்டிலேயும் நிறைய நடந்திருக்கு. சமீபத்தில் கூட உதயநிதி ஃபவுண்டேஷன், உதயநிதி அவர்கள் சம்மந்தப்பட்ட நிறைய இடத்துல நடந்துச்சு. ஆனால் செந்தில் பாலாஜி அவர்களை மட்டும் கைது செஞ்சது, அண்ணாமலை அவர்களுக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட பகையினால் கைது செய்யப்பட்டிருக்காரு, வன்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் மற்றவங்களை கைது செய்யலை அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஏக்கமா? இல்லை சார், அண்ணாமலை அவர்கள் தான் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்னார், என்ன சார் இடி விசாரணை எப்போ சார் அப்படின்னும் போது, கொஞ்சம் பொறுங்க அமலாக்கத்துறை வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்குது, அடுத்து இந்த பக்கம் தான் வரப்போகிறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ முன்னாடியே வந்து அண்ணாமலை அவர்களுக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்றாங்க. அதாவதுங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்தந்த மந்திரியெல்லாம் தூக்கி உள்ளே போடுவோம், இங்கே இருக்கவங்களெல்லாம் தூக்கி அரெஸ்ட் பண்ணுவோம், கேஸ் போடுவோம் அப்படின்னு எல்லா எதிர்கட்சிகளும் சொல்கிறது தான். அப்போது இன்றைக்கு வந்து ஏராளமான முன்னாள் அமைச்சர்கள் மீது கேஸ் போட்டிருக்காங்க, அப்போ அது வன்மம் அப்படின்னு சொல்லுவீங்களா? பார்த்தீங்களா, அன்றைக்கே நீங்கள் சொன்னீங்களே, அதை பாருங்கள் கேஸ் போட்டுக்கிறீங்க அப்படின்னு ஆர்கியூ பண்ண முடியுமா? அடுத்தது, இந்த கேஸ் எப்போ ஆரம்பமானதுன்றதை முதல்ல பாருங்கள். சட்டம் தன் கடமையை செய்து கொண்டிருக்கின்றது, அவ்வளோதான். எப்போ ஆரம்பங்கிறத விட எப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு பாருங்கள். கரெக்டாக அமித்ஷா வந்துட்டு போகிறாரு, கரண்ட்டு கட் ஆகுது அவர் வரும்போது. ஸோ மின்சாரத்துறை அமைச்சரான செந்தில் பாலாஜி அவர்களாக இப்போ கரெக்டாக கைது செய்யறதுக்கான நோக்கம் என்ன சார்? அமித்ஷா அவர்கள் ஏன் அமித்ஷா அவர்கள் வரதுக்கு முன்னாடி இங்கே கரண்ட் கட்டே கிடையாதா? இதில் எனக்கு ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஊடகங்களில் இப்போல்லாம் நிறைய செய்திகள் வருது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ECRல வந்து மக்கள் மறியல் கரண்ட் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல வந்து மறியல், டெய்லி ஏதாவது ஒரு இடத்துல மறியல் வந்து இவர் வந்து அதை தான் சொல்றாரு. இந்த மாதிரி ஓபிஎஸ் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஓபிஎஸ் வீட்டில் கரண்ட் போச்சா, அவர் தோட்டத்தில் கரண்ட் போச்சா, பத்திரிகையாளர்கள் நீங்கள்லாம் வந்து யாராவது ஒருத்தர் குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னா அதை யோசிக்கணும் அப்படின்றாரு. நான் குழம்பி போயிட்டேன், அப்போ அந்த ஊடகங்கள்லாம் பொய் சொல்கிறாங்களா? கோபால், டெய்லி ஒரு இடத்துல சாலை மறியல்னு வருது, அந்த மக்கள்லாம் பொய் சொல்கிறாங்களா? இதுவும் இங்கே நடந்துன்னு தாங்குது. அவர் வந்து எங்கே இருக்குது மின்வெட்டுன்றார், மேபி அது மின்வெட்டு இல்லை மின் தடை அப்படின்னு சொல்லியிருக்கணும் போல இருக்குது. ஒருவேளை அந்த வார்த்தை மாறிவிட்டதனால் அந்த மாதிரி கேட்டிருக்காரா, டெக்னிக்கல் டேர்ம் அதுவும் எனக்கு புரியல. மறுபடியும் நான் சொல்கிறேன், கரண்ட்டு கட் ஆனதுனால இங்கே அப்படின்றத ஏற்றுக்க முடியாதுங்க. ஏன்னா இப்போது இடி வந்து கைது செய்திருக்கிறார்கள், நீங்கள் கூட கேட்டிங்க ஏன் மற்றவங்களெல்லாம் வந்து கைது செய்யலை அப்படின்னு. சி, ப்ரிலிமினரின்னு ஒன்று இருக்குது, இது வந்து ஆன்கோயிங் கேஸு, பல வருடங்களாக நடந்து கொண்டிருக்கின்ற கேஸு. ஸோ இது வரைக்கும் இடி வந்து ஏராளமான டாக்குமெண்ட்ஸ் அண்ட் எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. நடுவில் இந்த சுப்ரீம் கோர்ட் சொன்ன மாதிரி கைகள் கட்டப்பட்டதால் அவங்களால் செயல்பட முடியவில்லை.
சமீபத்தில் தான், கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடினு நினைக்கிறேன், சுப்ரீம் கோர்ட்டில் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தது. சொல்லப்போனால் ஜட்மெண்ட் வந்த உடனே அடுத்த நாள் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், பார்த்தீங்களா, ஜட்மெண்ட் வந்து அந்த காப்பி கையில் கிடைக்கிறதுக்குள்ளே அவசரம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஜட்மெண்ட் வந்து அதுக்கப்புறமும் வந்து அவங்க ரெய்ட் எல்லாம் நடந்திருக்கின்றது, அதுக்கப்புறமா தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சட்டம் வந்து அவங்களுடைய வழக்கமான நிதானத்தில் தான் போய்கொண்டிருக்கின்றது. நடுவில் அந்த கோர்ட் தடை இருந்ததுனால ஈடிங் ப்ரொசீடிங்ஸ், இடி ப்ரொசீடிங்ஸுக்கு, அதனால் உங்களுக்கு இன்னொரு அவசரம் மாதிரி தெரியுதுங்க. அந்த தடை இல்லாமல் இருந்திருந்தால் இது முன்னாடியே கூட நடந்திருக்கலாம். ஆனால் செக்ரட்டரியேட்டில் வந்து ரைடு பண்ணதுனால அரசியல் மாண்பையை கெடுத்துட்டாங்க அப்படின்றாங்க. ஏன் இந்த அரசியல் மாண்பு கெட்டு விட்டது அப்படின்றது அன்னைக்கு வந்து சீஃப் செக்ரட்டரியோட ஆஃபீஸில் செக் பண்ணும்போது தெரியலையா? இந்த மாதிரி தலைமைச் செயலகத்தில் ஏதாவது கிடைக்கலாம்ன்ற தகவலின்படி அவர்கள் வந்திருக்கின்றார்கள்னு தகவல் கூறுகின்றன அப்படின்னு அன்றைக்கு இருந்த எதிர்கட்சி தலைவர் தானே சொன்னார். அதையே தான் இன்றைக்கு இருக்கிற எதிர்கட்சி தலைவரும் சொல்கிறார். இவரும் வந்து இன்றைக்கி அரசியல் தான் பண்ணுறாரு, அவியல் பண்ணல, எல்லாரும் அரசியல் தான் பண்ணுவாங்க. அன்னைக்கு நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே வார்த்தை மாறாமல் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு இன்றைக்கி நிறைய ஊடகங்களில் போட்டிருக்காங்க. அப்போ அன்னைக்கு வந்து அது மாண்பை குலைக்கும் செயலாக உங்களுக்கு தெரியல, சந்தோஷமாக இருந்ததில்ல எதிர்கட்சியாக இருக்கும்போது, அதே மாதிரி இன்றைக்கி எதிர்கட்சியாக இருக்கும்போது இவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. இதில் என்னங்க இருக்குது? இடிக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, எங்கே ஒன்றா போயிட்டு அங்கே சர்ச் பண்ணலாங்க. இதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. சட்டவிரோதமாக ஏதாவது பண்ணாங்கன்னா சொல்லுங்கள், அப்போ கேட்கலாம். சட்டப்படி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரம், அவங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மன அழுத்தத்தை உண்டு பண்ணிட்டாங்க அமலாக்கத்துறை. அவர் வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறேன்னு சொல்லியும் வந்து தொடர்ச்சியாக அவருக்கு வந்து நிறைய ப்ரெஷர் கொடுத்து அவருக்கு நெஞ்சு வலி வர வச்சுட்டாங்க அப்படின்றார் முதல்வர். அதை பாருங்கள், அந்த ப்ரெஷர் கொடுத்ததுன்றது ஒன்று, கைது செய்யப்பட போகிறோம்னு போதான் நெஞ்சு வலி வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வரலன்ற மாதிரி தான் வருகின்ற செய்திகளில் இருக்க சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து காண்பிக்கிறார். அடுத்தது, ஒத்துழைப்பு கொடுக்குறோம்னு சொன்னால் கைது பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா? ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஒரு ட்வீட் போட்டவங்கள்லாம் அவங்க என்ன ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களா? இல்லை கொடுக்க மாட்டேன்னு தான் சொல்ல முடியுமா? அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் வைக்கலையா? நோட்டீஸ் கொடுத்து விசாரணை கொடுக்குற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணல அப்படின்றாங்க. ஏன் அவங்களுக்குலாம் அந்த ப்ரொசீஜர் கிடையாதா? அதனால் அவ்வளோ பெரிய அஃபென்ஸா அவங்களெல்லாம் கைது பண்ணும்போது? அமைச்சர்கள் அப்படின்றதுக்காக தனி ப்ரொசீஜர்லாம் கிடையாதுங்க. இது 14 கட்சி போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டாங்க. பிஎம்எல்ஏல வந்து எதிர்கட்சிகள் தான் பெரும்பாலும் டார்கெட் ஆகிறாங்க, அதனால் கைது செய்வதற்கு புதிதாக நடைமுறைகளை உருவாக்க வேண்டும்னாங்க, கோர்ட்டில் முடியாதுன்ட்டாங்க. அரசியல்வாதிகள்லாம் தனியாகலாம் சட்டம் போட முடியாதுங்க, எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். அப்படி ஏதாவது தனிப்பட்ட முறையில் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இண்டிவிஜுவல் கேஸில் எடுத்துகிட்டு வாங்க, மற்றபடி புதுசாக கைட்லைன்ஸ்லாம் உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பல அரசு பார்த்துருப்போம், பல பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பாங்க. இவ்வளோ பேர் போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க செந்தில் பாலாஜி அவர்களுக்கு. முதல்வர்களே போகிறாரு, சபரீசன் போகிறாரு, உதயநிதி அவர்கள் போகிறாரு, பல அமைச்சர்கள் போகிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஒரு மாசாக போய் ஒரு ஆதரவு தெரிவிக்க வேண்டிய ஒரு சூழலில் இப்போ தள்ளப்படுறாங்களா? என்ன இம்பார்ட்டன்ஸ் சார் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு? அதாவதுங்க, எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கூட ஒரே நேரத்தில் இத்தனை அமைச்சர்கள் போன மாதிரி எந்த புகைப்படமும் நான் பார்க்கலைங்க. எல்லாரும் போவாங்க வருவாங்க. ஸோ அத்தனை பேரும் ஒன்று கூடி இருந்ததுன்னா பதவி ஏற்கும் போது தான் பார்த்தேன், அம்மையார் மறைந்த பிறகு ஒன்றா இருக்கும்போது தான். ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் ரொம்ப திறமைசாலிங்க, அது நான் மட்டும் சொல்லலைங்க. நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே பலமுறை பாராட்டி இருக்கிறார். இந்த கழகத்திலேயே சின்ன வயசுலேருந்து அந்த கழகமே ரத்தத்தில் ஊறியவர்கள்லாம் கூட பாராட்டினதில் செந்தில் பாலாஜி அவர்களை பாராட்டியிருக்கார். அப்போனா இவ்வளோ ஒரு திறமைசாலியான அமைச்சருக்கு இது மாதிரி கைது அப்படின்னு சொல்லும்போது அவங்களாம் வரதில் ஆச்சரியமே இல்லையே. ஆனால் மந்திரிகள் எம்எல்ஏக்கள் போய் பார்க்குறது வேற, சபரீசன் வந்து பார்க்குறாரு சார். அது கரெக்டு தான். அவர் வந்து பதவியில் இல்லாட்டாலும் வந்து ஒரு முக்கியமான நபர், அதனால் அவரை போய் பார்க்கலாம், அப்படி எடுத்துட்டு போகலாமே. இல்லை சார், செந்தில் பாலாஜிக்கு அவ்வளோ முக்கியமான நபராக இருப்பாரா சபரீசன்? முதலமைச்சருக்கு முக்கியமான நபர் இல்லை, முதலமைச்சருக்கு முக்கியமான நபர் சபரீசன் அவர்கள், இந்த பக்கம் முதலமைச்சருக்கு முக்கியமான அமைச்சர் பாலாஜி அவர்கள். ஸோ இப்படி ஒரு கனெக்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அப்படி எடுத்துக்கலாமே. திமுக இப்போ என்ன சொல்லலாம், இந்த மாதிரி நிறைய சவால்களை சந்திச்சாச்சு, இதெல்லாம் சந்திச்சு தான் திமுக இன்னைக்கு வந்து இப்படி ஒரு இடத்துல நிற்கிது, இதெல்லாம் எங்களுக்கு ஒரு விஷயம் இல்லை, இதை எப்படி தாண்டி வரோன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுக்கு சவால் விடுறோம் அப்படின்றாங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? கரெக்டுங்க. அண்ணன் அமைப்பு செயலாளர் அவர்கள் தான் பேசினார்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து ரெய்டுனா என்னன்னு தெரியாத காலத்திலேயே மிசா காலகட்டத்தில் ரெய்டெல்லாம் நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு புகைப்பட கண்காட்சி நடத்தினாங்க, உலக நாயகன் கூட போய் பார்த்துட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன். அதில் வந்து நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை மிசா காலத்தில் என்ன மாதிரி எல்லாம் கொடுமைப்படுத்தினாங்க சிறையில் அப்படின்னு முரசொலி மாறன் அவர்கள் பயங்கரமாக பாதிக்கப்பட்டவர் மிசா கொடுமையில். அவர்
ஆனால் பாருங்கள், இதெல்லாம் அந்த 76-77 காலகட்டத்தில் நடந்த விஷயங்க என்பதில் அவங்களோடைய சேர்ந்துக்கினாங்க. யார் அந்த கண்காட்சியில் அழகிரி அவர்கள் போனாரான்னு தெரியல. சொல்லியிருக்கலாம், உங்கள் காலகட்டத்தில் உங்கள் ஆட்சியில் தான் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லியிருந்தால் அவரும் சந்தோஷப்பட்டிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் கொடுமைகள் பார்த்தாங்க சரி, ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆனாங்க அதுதானே கேள்வி. நாங்கள் பார்த்து வந்தோன்னா கரெக்டுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியினரும் ஒரு காலத்தில் அடக்குமுறையை சந்தித்திருக்கின்றார்கள். எமர்ஜென்சி காலகட்டத்தில் அடக்குமுறையை சந்திக்காத ஒரே கட்சிக்காரர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் தான். மற்ற எல்லாருமே அடக்குமுறையை ஏதோ ஒரு விதத்தில் சந்தித்திருக்கின்றார்கள் அந்த காலகட்டத்தில் இருந்தவங்க. உடனே அப்போ பாஜக இல்லைன்னு சொல்லாதீங்க. அப்போ ஜனசங் அப்படின்ற பேரில் இருந்தது. சொல்லப்போனால் அந்த காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ் எமர்ஜென்சியை எதிர்த்து மிக தீவிரமாக இந்த அண்டர் கிரவுண்டில் நிறைய பண்ணியிருக்காங்க. கம்யூனிஸ்டுகளும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் அது நடந்திருக்கு. அதில் அடக்குமுறையை சந்தித்தோம்னா கரெக்டு, சந்தித்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணீங்க அப்படின்ற கேள்வி வரும்போது பதில் சொல்ல முடியாமல் போயிடுறோம்ல. சார், இப்போ இந்த பழிவாங்கும் நடவடிக்கையால் வந்து ஒரு அனுதாப அலை வந்து திமுகக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்படும். அதன் மூலயமா வந்து நிறைய வந்து ஓட்டுகள் நிறைய சீட்டுகள் வாங்க முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நிஜமாகவே இந்த மாதிரி கைதெல்லாம் பண்ணால் அனுதாப அலை வரும் அப்படின்னு நினச்சா எதிர்கட்சிகள்லாம் சந்தோஷம் பண்ணோம். இந்த இன்னும் 4 பேர் அரெஸ்ட் பண்ணிக்கோங்க, பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு இல்லையா. அப்புறம் ஏங்க வந்து இது பழிவாங்கும் நடவடிக்கை இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்றாங்க. நாங்கள் வந்து முதல்ல பெயில் மூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சட்ட வரைமுறைகளை பின்பற்றவில்லை அப்படின்னு சொன்னாங்க. ரைட்டுப்பா, அரெஸ்ட் பண்ணால் பண்ணிட்டு போட்டோம், நமக்கு வந்து மக்கள் ஆதரவு பெருக போகிறது அப்படின்னு இருந்திருக்கலாம் இல்லையா. அது அப்படி கிடையாது. அடுத்தது இப்போ அந்த நீங்கள் சொன்னீங்க இல்லையா, மம்தா பானர்ஜி அவர்கள், கர்கே அவர்கள் வந்து இந்த ரெய்டை பற்றி பேசியிருக்காரு. நாங்கள் கூட்டணி கட்சியாக இருக்கும்போதே அண்ணாண்ட பக்கம் ரெய்டு, இன்னாண்ட பக்கம் வந்து சீட்டு பேச்சுவார்த்தை அப்படின்னு பண்ணவங்க தான் நீங்கள். இவர் சொல்கிறாரு ஓ ரெய்டா அப்படின்னு. எமர்ஜென்சி காலகட்டத்தில் என்னென்னலாம் பண்ணாங்கன்றதும் நமக்கு தெரியும். இவங்க நமக்கு பாடம் எடுக்கிறாங்க. அடுத்தது இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கர்நாடகத்தில் பதவியேற்பு விழாம்போது கூட யெச்சூரி வராரு, பினராயி விஜயன் வரமாட்டேன்றாரு. இவர் ஜெகன்மோகனை கூப்பிடல, ராவு காருவை கூப்பிடல, இப்படி நிறைய பேர் வரல அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் இந்த மாதிரி இடி ரெய்டு அரெஸ்ட்டு அப்படின் போது எல்லா வித்தியாசமும் இல்லாமல் ஒன்று சேர்ந்துக்கிறாங்கன்னும் போது நம்ம மக்கள் என்ன மடையர்களா இல்லைங்களா. போன வாரம் வரைக்கும் அவங்கள இவங்களும் சேரலை, இவங்கள இவங்களும் சேரலை, திரிணாமுல் காங்கிரஸ் வந்து ஓடி விளையாடு பாப்பா, எங்கள் வீட்டு தோட்டத்தில் விளையாடாத பாப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் மற்ற இடத்துலலாம் ஃபைட் பண்ணுங்க, எங்கள் ஸ்டேட்டில் காங்கிரஸ் ஃபைட் பண்ணக்கூடாது இப்படின்லாம் சொல்லியிருந்தவங்க இன்றைக்கி ஒன்று சேர்ந்துட்டாங்களே. ஓ, அப்போ ஊராட்சி ஒல்ல போடுவீங்க அப்படின்னு ஏதாவது குற்றச்சாட்டு வந்து அரெஸ்ட் பண்ணால் உடனே நீங்கள் ஒன்றா சேர்ந்துருவாங்களா? யோசிப்பாங்களா மாட்டாங்களா? நாளைக்கு அவங்க மேலே ரைடு விட்டால் இவங்களை மற்றவங்களாம் ஒன்று சேர்ந்துக்கணும் இல்லையா சார்? அதனால தான் சார். சரி, ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணும்போது நம்ம குரல் கொடுத்தா தான், நம்மளை அரெஸ்ட் பண்ணும்போது இவங்க குரல் கொடுப்பாங்க அப்படிங்கிறது அதுதாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் ஒன்றா சேர்றீங்க, குரல் கொடுக்குறீங்க அப்படின்றது மக்களுக்கு புரியாதா? அவ்வளோ முட்டாள்களாகவா இருக்காங்க மக்கள். எப்பப்பெல்லாம் நீங்கள் ஒன்றா சேர்றீங்க, எப்பப்பெல்லாம் பிரிஞ்சு போகிறீங்கன்றதை பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. வரையா, யாராவது ஒருத்தர் போலீஸ்னு சொன்னால் உன்னே அத்தனை பேரும் வந்துடுறாங்க. யோசிப்பாங்களா மாட்டாங்களா? ஜனங்களை அவ்வளோ சுலபமாக இட போட்டுறாதீங்க சார். இன்னொன்று என்ன சொல்கிறேன், ஒருவேளை செந்தில் பாலாஜியை வந்து திமுகவால் காப்பாற்ற முடியலன்னா இதிலேருந்து செந்தில் பாலாஜி வேற ஒரு கட்சிக்கு தாவிடுவார். எந்த சைடு காப்பாற்றுவாங்களோ அந்த சைடு தாவிடுவார், ஏக்நாத் சிண்டேவாக மாறிடுவாருன்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நிறைய பேர் சொல்கிற குற்றச்சாட்டு அந்த பிஎம்எல்ஏ மணி லாண்டரிங் ஆக்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பாஜகவில் வந்து அரசியல்வாதிகள் லாண்டரிங்னு பண்ணிட்டுருக்காங்க, அங்கே போய் சேர்ந்தீங்கன்னா உங்கள் மேலே கேஸ் வராது. அதுதான் சொல்கிறாங்க, ஒருவேளை பாஜக வந்து ஒரு 20 எம்எல்ஏவோட வான்ட்டு சொன்னால் உடனே செந்தில் பாலாஜி தன்னை காப்பாற்றிக்க அந்த பக்கம் போய்டு. 20 எம்எல்ஏவோட போய் என்ன பண்ண போகிறாங்க? செந்தில் பாலாஜி தன்னை காப்பாற்றிப்பார் அப்படி. எப்படி 20 எம்எல்ஏவோட போனால் ஆட்சி கவுந்துருமா? நடக்காது. இன்றைக்கி வந்து பயங்கரமான மெஜாரிட்டியோடு இருக்காங்க. அதனால் அப்படியே 20 எம்எல்ஏவோட போனால் அன்றைக்கி நடந்த மாதிரி டிஸ்குவாலிஃபிகேஷன் தான் இருக்கும், வேற ஒன்றும் நடக்காது. அடுத்தது, இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஊழல் அற்ற ஆட்சி அப்படின்ற கோஷத்தை கையில் எடுத்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். அப்படி இருக்கச்சே அவரே வந்து ஏராளமான குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு மறுபடியும் எப்படிங்க அவரே சேர்த்துப்பாங்க? திமுகவில் சேர்த்துக்கினாங்க, ஏராளமான குற்றச்சாட்டுகளை சொன்னாங்க, மறுபடியும் திருந்தி வந்து விட்டார்னு சேர்த்துக்கினாங்க. ஆனால் பாஜகவில் அந்த மாதிரி சேர்த்துக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. செந்தில் பாலாஜி அவர்கள் 20 எம்எல்ஏல 40 எம்எல்ஏவோட போனாலுமே அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை, பாஜகவுக்கும் பிரயோஜனம் இல்லை, செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத விஷயத்தை அரசியல்வாதிகள் என்றைக்குமே செய்ய மாட்டாங்க. அடுத்து மிகப்பெரிய பூதமாக கிளம்பினது இந்த அதிமுக பாஜக கூட்டணி, அதுக்கு இடையிலான அந்த உரசல்
அண்ணாமலை அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் ஏதோ சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அதிமுக தரப்புல இருந்து மிகப்பெரிய எதிர்வினை ஆட்டிட்டே இருக்காங்க. முதல்ல ஜெயலலிதா அவர்கள் பேரை அவர் எங்கேயாவது சொல்லியிருந்தாரா? இல்ல சார். முன்னாள் முதல்வர். அப்புறம் ஏன் நீங்க வந்து உடனே ஜெயலலிதான்னு எடுத்துக்கிறீங்க? இரண்டே இரண்டு முதல்வர் தானே சார். ஒருத்தர் வந்து இது வரைக்கும் எந்த வழக்கும் அவர் மேலே இது பண்ணல. இன்னொருத்தவங்க மேலே வழக்கு இருந்தது, வழக்கு இருந்து விடுவிக்கப்பட்டாங்க. அதனால அவர் விடுவிக்கப்படுவதற்கு முன்னாடி கன்விக்டும் ஆயிருக்காங்க, ரைட்டா? முதல்ல கன்விக்ஷன், அப்புறம் விடுவிக்கப்படுகிறார். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல அவங்க கீழ்கோர்ட்டோட தீர்ப்பை உறுதி செய்கிறார்கள், அவர் உயிருடன் இல்லை என்பதால் இட் வாஸ் அபேட்டட். ஸோ கன்விக்ஷனும் நடந்திருக்கின்றது, அதனால தான் அவங்க ஜெயிலுக்கு போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம், சரியா? அதே மாதிரி அந்த A2, A3, A4 அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அது வந்து அப்படியே செல்லும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் தான் இவங்கெல்லாம் சசிகலா அம்மையார் உள்ளிட்டோர் உள்ளே போனாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். கரெக்ட், அவர் பெயரை குறிப்பிடவில்லை. ஆனால் இது வந்து தமிழ்நாடு அரசியல் களம் அப்படின்ற நெரேட்டிவே வந்து சேஞ்ச் ஆகி கொண்டிருக்கின்றது. ஊழலுக்கு எதிரான ஒரு இயக்கம், ஊழலற்ற ஆட்சி. இதுநாள் வரைக்கும் மக்கள் வந்து ஊழல் அப்படின்னா பெருசாக, அதாவது அன்லஸ் அவங்க கற்பனையெல்லாம் மீறின அளவுக்கு ஒரு ஊழல், அவங்கள நேரடியாக பயங்கரமாக இம்பேக்ட் பண்ணக்கூடிய ஊழல் அப்படின்னு இல்லாத வரைக்கும் ஏறமையாக யார் வந்தாலும் இதே ஊழல் தான், யார் ஒழுங்காக இருக்கா இப்படித்தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஊழல் குற்றச்சாட்டுகள் பெருசாக எடுபடாமல் போனதுக்கு இதுதான் ஒரு காரணம். ஆனால் இந்த ஊழல் இல்லாமல் ஒரு அரசாங்கத்தை கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை யாராவது கொடுத்தாங்கன்னு சொன்னால் அந்த களம் அப்படின்றது மாறும். அதைத்தான் அண்ணாமலை அவர்கள் சரியாக பிடிச்சிருக்கார் அந்த பாயிண்ட்டை. அநேகமாக இந்த உரசல் அப்படின்றதெல்லாம் வந்து நேற்றைக்கு 7 மணிக்கு முன்னாடி வரைக்கும் நான் கூட நினச்சிருந்தேன் அந்த அளவுக்கு பெருசாக போகாது, ஐ மீன் இது வந்து கண்டினியூ ஆகாது கூட்டணி அப்படின்னு. ஆனால் இப்போ எனக்கு என்னவோ கூட்டணி தொடரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எப்படி சொல்கிறீங்க சார்? வெயிட் அண்ட் சி. ஏன்னா களம் மாறிக்கொண்டு இருக்கின்றது. இவ்வளோ கசந்து பேசி இதுக்கப்புறமும் அந்த கூட்டணி தொடரணுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது இல்லையா? இதுக்கு மேலே எவ்வளவோ பேசினவங்கெல்லாம் வந்து கூட்டணியிலலாம் சேர்ந்துருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு சேர்ந்தாங்கன்னா இல்லை வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு சேர்ந்தாங்க. பேசினது தானே. ஒரு மாநில தலைவராக இருக்க கூட தகுதி இல்லாதவர் அண்ணாமலைன்ட்டு அதிமுகவினர் சொல்றாங்க. ஆமாங்க, அப்படிதாங்க சொல்லுவாங்க. நாவடக்கம் தேவை அவருக்கு. நாவடக்கம் தேவைதான். கருவாடு மீன் ஆகாது, காய்ந்த பால் மடி போகாது அப்படின்லாம் சொல்லிட்டு போனதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல. அதனால இது கூட்டணி அப்படின் போது இதெல்லாம் இருக்கதான் செய்யும். எங்களை வச்சு சவாரி பண்ணிட்டு எங்களையே தாக்குறீங்க அப்படின்றாங்க. பட் இப்ப இந்த ஊழலுக்கு எதிரான அப்படின்ற நெரேட்டிவ் இதுதான் வந்து 2024 எலெக்ஷனுக்கான ஒரு கோஷமாக இருக்க போகின்றது. அதை எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல. அதிமுக இதை புரிந்து கொண்டால் நிச்சயமா கூட்டணி தொடரும். அதை புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியா போனாங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்ல, இடி ரைடு கூட தேவையே இல்லைங்க. அது வந்து டிவிஏசி ரைடே போதும். எப்படின்னா இவங்க அவங்கள ரைடு விடுவாங்க, அவங்க இவங்கள ரைடு விடுவாங்க, ரைட்டா? அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த 3 டீம் இருக்குது, இவங்க ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுட்டு இருக்கும்போது அவங்க மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்கன்ற மாதிரி ஒரு ரிசல்ட் இருக்கும். அது வந்து சரியான கோணத்தில் அதை பார்த்து புரிஞ்சுக்கணும். அதிமுக அதை ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கங்கிறீங்க. அதை சரியான பெர்ஸ்பெக்டிவில் அவங்க பார்த்தாங்கன்னு சொன்னால் இல்லை, அலையன்ஸ் கண்டினியூ பண்ணுறது தான். ஏன்னா அவங்களுடைய இது கூட நாங்கள் கோரிக்கைகள் இது கொடுத்துருக்கோம், அதை பண்ணியிருக்கோம், இதை பண்ணியிருக்கோம், அதெல்லாம் இல்லைன்னா மறுபரிசீலனை அப்படி தான் சொல்லியிருக்காங்க. எடுத்த உடனே அதெல்லாம் கிடையாது, அவரை நீக்கணும் அப்படின்லாம் அவங்க சொல்லலை. மேபி கரெக்டுங்க, அவர் பேசினாருங்க, அவர் இதுவாச்சுங்க அப்படின்னு கூட போகலாம். எனக்கு என்னவோ அப்படி தான் தோணுது. இப்போ சிச்சுவேஷன் ஒரு கூட்டணி கட்சியை வந்து தொடர்ச்சியாக தாக்கி கொண்டே இருப்பது அந்த கூட்டணி பலமாக இருக்குமா மக்கள் மத்தியில் போகும்போது? இது வந்து தொடர்ச்சியாக தாக்கி கொண்டே இருப்பதுன்னு இல்லைங்க, அவருடைய அந்த கொள்கை அதை பத்தி அவர் பேசிட்டு இருக்காரு. ஊழல் இல்லாமல் தீர்மானமே கொண்டு வந்துட்டாங்க அண்ணாமலைக்கு எதிராக அதிமுக. அது என்னங்க ஒரு தீர்மானம்? இதுனா ஐநா தீர்மானமா? இது எங்கெங்கயோ என்னென்னோ தீர்மானம் கொண்டு வராங்க, அதுக்கே ஒன்றும் யூஸ் இல்லை அப்படின்றத பார்க்கணும். இதில் கட்சியில் போட்ட தீர்மானம் நாளைக்கு வந்து ரைட்டு அதை கூட்டணி பற்றி முடிவெடுப்பதற்கு பொதுச் செயலாளர் அவர்களுக்கே நாங்கள் அதிகாரத்தை கொடுக்கிறோம். இன்னொரு ஒரு லைன் தீர்மானம் போட போகிறோம். என்ன இருந்தாலும் கூட்டணி மாண்புன்னு ஒன்று இருக்குல்ல சார். என்னங்க கூட்டணி மாண்பு? எப்படி அங்கே இந்த பக்கம் பேசிக்கின்னு ரைடு ஊட்ட மாண்பு உடவா ஒரு பெரிய மாண்பை நீங்கள் பார்த்துட்டு போகிறீங்க? நடந்ததை நம்ம பார்த்தோம் இல்லை. அட்லீஸ்ட் அண்ணாமலை அந்த கேள்வியை தவிர்த்து இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதிமுகவுக்கான அந்த ஆன்சர் பாருங்க. அதுல வந்து அவர் பெயரை சொல்லலுங்க, ஊழலுக்கு எதிரான அவர் கருத்தை சொல்லி இருக்கிறார், அவ்வளவுதான். அப்ப கேக்குறேன், அதிமுக ஆட்சியில ஊழலே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்களா? அதனாலதான் சார் அவங்களும் கேக்குறாங்க. என்னன்னு அதனாலதானே சார் அவங்களும் எதிர்வினையா? அதைத்தான் நான் சொல்றேன். இப்போ சில பேர் கேட்கலாம், அது பாருங்க, அப்ப அதிமுக நீங்க வந்து ஊழலுக்கு எதிரான ஒரு இயக்கம்னு சொல்றீங்க,
ஊழலை ஒழிப்போம்னு சொல்கிறீங்க, அப்படி இருக்கு அதிமுகவோட கூட்டணி இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டு, இதே திமுக வந்து பண்டாரம் பரதேசிகள் அப்படின்னு சொன்ன பாசகாவோட சேர்க்கும்போது என்ன சொன்னாங்க, நான் இருக்கும் இடத்தில் மதவாதம் இருக்காது சொன்னார்ல, அப்படி சொல்லி தானே சேர்ந்தார். அதே மாதிரி எப்படி நீங்கள் இருக்கும் இடத்தில் மதவாதம் இருக்காதோ அப்படி நாங்கள் இருக்கிற இடத்துல ஊழல் இருக்காது, நாங்கள் வந்து ஒரு கண்ட்ரோலிங் ஃபேக்டராக இருப்போம், ஊழல் நடக்காமல் பார்த்துக்கிறோம், அதை மக்கள் ஏற்றுப்பாங்க. தலைவர்கள் ஏத்துக்கிறாங்க, ஓகே சார். தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார்த்தை போரானது உச்சத்தை தொட்டிருக்கு. ரெண்டு பேரும் கண்ணாபிணம் திட்டிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது போ இந்த பூத்துல போய் அவங்க வேட்பாளருக்காக இங்க வேலை செய்யணும் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு அந்த மனம் ஒன்றி வேலை செய்வாங்களா? கரெக்ட், இது ஒரு நல்ல பாயிண்ட். இதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன். பாருங்க, ஒன்னு அலையன்ஸோ இல்லை இல்லையோ, அத்து விட்டுறதோ இல்லை ஒத்துக்கினு போறதோ, அதை முடிவு எடுக்கணும். இப்படிலாம் இழுத்து பிடிச்சிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு நம்ம ஆதியிலேருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோங்க. இது இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த கள நிலவரம் மாறுகின்றது அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கணும். ஊழலுக்கு எதிரான ஒரு உத்வேகம் மக்கள்கிட்ட வருது அப்படின்னு சொல்லும்போது 96 வந்த மாதிரி ஞாபகம் இருக்கா? அந்த நேரத்தில் யார் கூட்டணியில் இருந்தாலும் இல்லாட்டாலும் ஜனங்கள் சத்தியமாக அந்த பக்கம் அதிமுக ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு உத்வேகம் இருக்கும்போது அந்த பூத் ஏஜென்ட் அப்படின்ற கான்செப்டே வந்து எதிரான ஒரு பெரிய உணர்ச்சி மக்கள் வெள்ளம் திரள்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் போது என்ன அதிமுக காரங்கள்லாம் வந்து திமுக ஓட்டு போடுவாங்க அப்படின்றீங்களா? போன தேர்தல போன சட்டமன்ற தேர்தலில் உதாரணமா சொல்லணும்னா, பாமகவோட அதிமுக கூட்டணி இருக்கும்போது நிறைய அதிமுக வேட்பாளர்களே வந்து பாமகவினர் வந்து அதற்கு முன்னாடி இந்த சின்ன சலசலப்பு காரணமாக வேலையே செய்யலன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. தேர்தலில் வேலையே வந்து செய்ய மாட்டாங்க பாமக காரங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி வார்த்தை போர் போயிட்டு இருக்கும்போது தேர்தல் நேரத்தில் அதில் அந்த இதுவை மனசில் வச்சுக்கிட்டு இரண்டு தொண்டர்களுமே வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? ரைட், ரெண்டு தொண்டர்களும் வேலை செய்யாமல் இருக்காங்கன்னா, இப்போ பாஜக நிற்கிற இடத்துல அதிமுக காரங்க வேலை செய்ய மாட்டாங்க, அதிமுக இருக்கிற இடத்துல பாஜக காரங்க வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்னு. கரெக்ட். ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க பாஜக பூத் ஏஜென்ட்டை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதை ஒத்துக்கிறீங்களா? ஸோ அப்போ அதிமுக நிற்கிற தொகுதிகளில் வேலை வந்து ஒழுங்காக நடக்கும். அடுத்தது, பாஜக நிற்கிற தொகுதிகளில் அதிமுக தொண்டர்கள் வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதற்காகத்தான் வந்து இப்போ அந்த பூத் லெவலில் எல்லாத்தையும் இது பண்ணணும் அப்படின்னு இந்த பாத யாத்திரைன்றது எதுக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ எல்லா தொகுதிகளிலும் கட்சி அமைப்பு ஒரு வருஷம் இருக்குது, பண்ணலாம். ஏங்க, ஒருத்தர் 3 வந்து கட்சி அமைப்பை உருவாக்குவார், வந்து ஆட்சியை பிடிப்பார் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் நம்ம நம்பும்போது ஒரு இத்தனை மாநிலங்கள் ஆட்சியில் இருக்க, மத்தியில் ஆட்சி இருக்க ஒரு கட்சி வந்து 234 தொகுதிகளும் பூத் ஏஜென்ட்டை நியமிப்பாங்க ஒரு வருஷத்துக்குள்ள அப்படின்னா உங்களால் நம்ப முடியாதா? ஸோ இந்த பாத யாத்திரை மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் அடையும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா. அதாவது இதெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கணும். ரைட், இப்போ பாருங்களேன், முதல்ல இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் வந்தப்போ எல்லாரும் தப்பான டிஃபென்ஸ் எடுத்தாங்க. இதெல்லாம் ஏற்கனவே வந்து பொதுவெளியில் இருக்க விஷயம், அஃபிடவிட்டில் இருக்குது அப்படின்னு ஒரு சில பேர் சொன்னாங்க. அப்போ கேட்டாங்க, பொதுவெளியில் இருக்க விஷயம்னா அப்புறம் எது கேஸ் போடணும்? இல்லாத விஷயத்தை சொன்னால் தானே இங்கே அவதூறு. அப்போது இந்த ஒரு சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 500 கோடி 100 கோடி அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வருது, அப்போது அது பொதுவெளியில் இல்லாத விஷயங்கள் அப்படின்னு தெரியுது இல்லையா? அடுத்தது என்ன பண்ணாங்க, ஊழல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொத்து பட்டியலை குத்துக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன், நான் அப்போவே சொன்னேன், இது ப்ரிப்பேரிங் த கிரவுண்டு அப்படின்னு. அதாவது இவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்றத முதல்ல கொண்டு வந்துடணும், அதுக்கப்புறமா இவர் சொன்னது பொய் அப்படின்னு திமுகவால் அதை டிஸ்ப்ரூவ் பண்ண முடியலை அப்படின்னா, இன்னி வரைக்கும் பண்ணல, ஏதோ நோட்டீஸ் மட்டும்தான் அமிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் இப்போ டிஆர் பாலு அவர்கள் ஏதோ ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன், இது இழுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து வந்தது பிடிஆர் லீக்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ரைட்டு, இந்த இது மாதிரி இத்தனை 100 கோடி 200 கோடி அப்படின்னு சொன்னதுக்கே வந்து கேஸ் போட்டாங்கல்ல, அது ஃபேக்குன்னு சொல்கிறீங்கல்ல. இப்போ சமீபத்தில் கூட யாரோ ஒருத்தர் பங்களாதேஷில் நடந்த ஒரு வீடியோவை இங்கே போட்டிருந்தார் சொல்லிட்டு அது ஃபேக் வீடியோ அப்படின்னு அரெஸ்ட் பண்ணாங்க. அதே மாதிரி பீகாரில் ஒருத்தர் ஏதோ ஒரு ஃபேக் வீடியோவை போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேஸ் போட்டாங்க. அங்கே நடத்தக்கூடாது இங்கே தான் நடத்தணும்னு ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏங்க, அப்போ அது ஃபேக் வீடியோனா அண்ணாமலை அவர்கள் மேலே ஒரு கேஸை போட வேண்டியது தானேங்க, ஏங்க போடல? ஆக்சுவலாக அண்ணாமலையை வந்து பனிஷ் பண்ணுறதுக்கு பதிலாக பிடிஆரை தூக்கி அந்த பக்கம் நீங்கள் மாற்றி விட்டீங்க. அப்போ மக்களுடைய பர்செப்ஷன் என்னவாக இருக்கும்? இதை ரெண்டுத்தையும் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் இப்போ இந்த மாதிரி இடி ரெய்டு ஐடி ரெய்டு அதுக்கப்புறமா வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது, இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் கேட்டீங்களே சிம்பத்தி வேவ் அப்படின்னு, மக்கள் இதை ஏற்றுப்பாங்களா? இவ்வளவு விஷயங்கள் கிரவுண்ட் ஒர்க் ஏற்கனவே நடந்திருக்கு. இந்த நேரத்தில் ஊழல் குற்றச்சாட்டு வரும்போது
நீங்கள் என்ன தான் பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்லுங்கள். இல்லை இல்லை, அவர் வந்து அவ்வளவு நேர்மையானர்னு சொல்லுங்கள். நீங்கள் நம்பலாம், நீங்கள் இந்த சென்ஸ் கட்சிக்காரங்க, ஜனங்கள் நம்புவாங்களா? ஜனங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்போவுமே ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு தான். ஒன்று வேணாங்க, எனக்கு இந்த மாதம் முதலாளி சம்பளம் லேட்டாக கொடுத்தா கூட நான் கவர்மெண்ட்டை தான் குறை சொல்வேன். ஏன்னா முதலாளியை குறை சொல்ல முடியாது, 10 மாதம் வேலையை விட்டு தூக்கிட்டாருன்னா என்ன பண்ணுறது? இதுதான் மக்களுடைய மனநிலை. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த சிம்பத்தி வேவ் அப்படின்றதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. என்னோட பொறுத்த வரைக்கும் சரி, சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் திமுகவுக்கு சரியான வழிமுறையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார். வணக்கம். உலகத் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேன் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.